ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சதர்ன் ஈஸ்டர்ன் ரயில்வே டிபார்ட்மெண்ட்லேருந்து வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா 10th ஐடிஐ படிச்சிருந்தால் போதும். அது என்ன இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது ஆன்லைன் அப்ளிகேஷன் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன் அப்ளிகேஷன் தான். ஸ்டார்டிங் டேட் பார்த்தீங்கன்னா 3/2, ஓப்பனிங் டேட் 4 ஜனவரி 1, 2020 ஸ்டார்ட் ஆகுது. பிப்ரவரி 3 க்ளோசிங் டைம் வந்து 17:00 ஹவர்ஸ் அன்றைக்கி வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதுக்குள்ளே வந்து எல்லோரும் அப்ளை பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது கராக்பூர் ஒர்க் ஷாப்பில் வந்து ஃபிட்டர், டர்னர், எலக்ட்ரீஷியன், பில்டர் இதுக்கான வேகன்சிஸ் வந்து தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்த்துங்க. யூஆர் கேட்டகரி, ஓபிசி தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் உங்களுக்கு வந்து எந்த எலிஜிபிள் இருக்கோ அதன் வயசு அப்ளை பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ள எந்த வேகன்சி இல்லை, சதர்ன் ரயில்வே அதனால் தமிழ்நாட்டுக்குள்ள எந்த வேகன்சி இல்லை. யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். எலிஜிபிலிட்டி இருந்துச்சு நீங்களும் அப்ளை பண்ணலாம். ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஆன்லைன் தான். நிறையா வேகன்சிஸ் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் நிறையா வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த இது பக்கமாக இருக்கோ, எலிஜிபிலிட்டி இருக்கோ, நீங்கள் மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸுக்காக ஷேர் பண்ணுங்கள். அதாவது சினி, சக்ராதுர்பூர் இந்த ஏரியாவில் இருந்தாலும் வந்து வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ராஞ்சியில் கூட வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஃபிட்டர், வெல்டர் ரெண்டு தான் இருக்குது. ஓபிசிக்கு வந்து 8 வேகன்சிஸ் இருக்குது ராஞ்சியில். இதுலேயும் எல்லாமே வந்து எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கெல்லாம் வந்து ரிலாக்ஸேஷன் தராங்க. பிடபிள்யூ எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கெலாம் ரிலாக்ஸேஷன் தராங்க. எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா 15 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கணும், 24 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும். மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட் வேணும். அதாவது நீங்கள் பர்த் சர்டிஃபிகேட், மெட்ரிகுலேஷன் ரெண்டுமே இருக்கணும். 10th படிச்சிருக்கணும், ப்ளஸ் ஐடிஐயும் முடிச்சிருக்கணும். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10th அண்ட் ஐடிஐயும் முடிச்சிருக்கணும். அப்போ தான் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். இது வந்து அப்ரசன்டிஷிப்பில் தான் எடுக்கிறாங்க. மெடிக்கல் ஃபிட்னஸ் இருக்குது. அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா நான் ரீஃபண்டபிள், 100 ருபீஸ். அதாவது எல்லாருமே எஸ்டி எஸ்டி கேண்டிடேட் தவிர மீதி எல்லோரும் வந்து 100 ருபீஸ் பே பண்ணணும். ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இங்கேயும் பண்ணிக்கிறேன். இந்த லிங்கில் தான் போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். முந்தின வீடியோவில் சொன்ன மாதிரி தான், எல்லாமே வந்து ஃபோட்டோகிராஃப்ஸ் எல்லாமே முன்னாடியே ஸ்கேன் பண்ணி வச்சுக்கங்க. முடிஞ்ச அளவுக்கு இதில் கொடுத்துருக்கிற சைஸ்லேயே ஸ்கேன் பண்ணி வச்சுக்கங்க. அப்போ தான் உங்களுக்கு அப்ளை பண்ணும்போது எந்த இதுவும் எல்லாமே ஈஸியாக இருக்கும். கொடுத்தாங்க ஸ்கேனடு ஃபோட்டோகிராஃப் சைஸ்லாம். 3 மாதத்துக்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோஸ் இருக்கக்கூடாது. ரீசெண்டாக எடுத்த 3 ஃபோட்டோகிராஃப்ஸ் மட்டும் வச்சுக்கோங்க. அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எக்ஸாம் முடிச்சு இந்த இதில் தான் வந்து செலெக்ஷன் ப்ரொசீஜர்லாம் நடக்கும். அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆகணும் மற்றவங்களுக்காக ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது யூஸ் ஆகலாம், அப்ளை பண்ணுவாங்க. இன்றைக்கி நிறைய பேர் ஜாப் இல்லாமல் இருக்காங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.